தோழ அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் ஜிகே யூனிட்டிஸ் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 10th பொலிட்டிக்கல் சயின்ஸில் மத்திய அரசு அப்படிங்கிற பாடத்தோட ஆன்சர் கே பார்க்க போகிறோம். இதில் ஒரு 69 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஆப்ஷன் டீட்டெயில் வித் ஆன்சர் கேயோட பார்க்க போகிறோம். நண்பர்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, எவ்வளோ கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறோம் இருந்தாலும் நம்மளோட பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? முதலாவது கேள்வி, இந்திய நீதித்துறை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிவு 123 முதல் பிரிவு 151 வரை. பாருங்கள், பிரிவு 52 முதல் பிரிவு 78 வரை மத்திய அரசின் நிர்வாகத்தை பற்றியது. பிரிவு 79 முதல் பிரிவு 122 வரை மத்திய அரசின் நாடாளுமன்றம் பற்றியது. பிரிவு 52 முதல் பிரிவு 151 வரை மத்திய அரசினை பற்றியது. இரண்டாவது கேள்வி, தவறானதை தேர்க. இந்திய குடியரசுத் தலைவர் வந்து மத்திய அரசின் நிர்வாக தலைவர், சரி. முப்படைகளின் தலைமை தளபதி, சரி. இந்தியாவின் முதல் குடிமகன், இதுவும் சரி. தவறானது எதுவும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் நாட்டின் பெயரளவு தலைவர், உண்மையான தலைவர்னு பார்த்திங்கன்னா பிரதமர், இவர் வந்து பெயரளவு தலைவர். மூன்றாவது கேள்வி, இந்திய நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பு கொண்டவர் யார்னா இந்திய குடியரசுத் தலைவர். இது கொஞ்சம் முக்கியமானது, கொஞ்சம் வித்தியாசமானதும் கூட. குடியரசுத் தலைவர் வேட்பாளராக போட்டியிட வயது வரம்பு பார்த்திங்கன்னா 35. குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் 35 தான். பாருங்கள், அப்படி ஒரு உறுப்பினர் போட்டிட்டதாக இருந்தால் அரசின் ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினராகும் தகுதியை பெற்றிருக்க வேண்டும். நல்லா பார்த்துங்க, மக்களவை உறுப்பினராகும் தகுதியை பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவரின் இல்லங்களில் தவறான ஒன்றை தேர்க. எது அப்படின்னா செங்கோட்டை. ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவரோட இல்லம் தான். ராஷ்டிரபதி நிலையம்ங்கிறது அவர் தான். ரிட்ரீட் கட்டடமும் அவர் தான். எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ரிட்ரீட் கட்டடம் அப்படிங்கிறது வந்து சிம்லாவில் இருக்கிற அவருடைய இல்லம். ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது வந்து புதுடெல்லியில் இருக்கிற அவருடைய இல்லம். ராஷ்டிரபதி நிலையம்ங்கிறது வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற அவருடைய இல்லம். சரிங்களா? பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கு நாட்டின் வடக்கில் ஒரு இல்லமும் தெற்கில் ஒரு இல்லமும் இருப்பது நாட்டின் ஒற்றுமையையும் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையும் பறைசாற்றுகிறது. வடக்கு பார்த்தீங்கன்னா சிம்லா, இங்கே ஹைதராபாத், சென்ட்ரலில் புதுடெல்லி. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிரதமர் மற்றும் மற்ற அமைச்சர்களை வந்து நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். பிரதமரோட ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்வதும் குடியரசுத் தலைவர் தான். ஏழாவது கேள்வி, கூற்றுகளை ஆராயவும். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், சரி. ஒருவர் ஒரு முறை மட்டுமே இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட முடியும் அப்படிங்கிறது தவறு. எத்தனை முறை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம். 8. மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடும் அரசமைப்பு பிரிவு பார்த்திங்கன்னா பிரிவு 77. பிரிவு 53 என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார் யார்? குடியரசுத் தலைவர் என கூறுகிறது. பிரிவு 53(2) என்ன சொல்லுதுன்னா, முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுது. அதே போல் குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளின் மீது போர் அறிவிக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் அதிகாரம் பெற்றவர். சரிங்களா? பிரிவு 61 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவரோட தகுதி நீக்கம். பிரிவு 72 வந்து தண்டனை குறிப்பு பற்றி கூறுகிறது. பிரிவு 361(1) என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இதிலேயே கொடுத்துட்டோம். குடியரசுத் தலைவர்களை வரிசைப்படுத்துக. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஏடிபிசி. ஜாகீர் ஹுசைன், விவி கிரி, கேஆர் நாராயணன், வெங்கட்ராமன். சரியான முழு வரிசையும் பார்த்துடலாம். ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், ஜாகீர் ஹுசைன், விவி கிரி, பக்ருதீன் அலி அகமத், நீலம் சஞ்சீவி ரெட்டி, ஜெயில் சிங், வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, கே ஆர் நாராயணன், அப்துல் கலாம், பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், திரௌபதி முர்மு அவர்கள். இதுதான் அந்த வரிசை, முக்கியமானது. 10th கேள்வி, குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற அதிகாரங்களை ஆராய்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஏபிசி தான் சரி, டி தவறு. என்ன பார்க்கலாம், சரி இல்லையே, கரெக்டாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் குடியரசுத் தலைவரின் உரையுடன் துவங்குகிறது, சரி. அனைத்து மசோதாக்களும் இவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே சட்டமாகின்றது, சரி.
நிதி மசோதாவை அறிமுகம் செய்ய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் தேவை. சரி, மக்களவை மற்றும் மாநிலங்களவை கலைக்கும் அதிகாரம் உள்ளவர் என்பது தவறு. மக்களவை மட்டும்தான் அவர் கலைக்க முடியும், மாநிலங்களவை வந்து நிரந்தரவை அதை கலைக்க முடியாது. சரிங்களா, பாருங்கள், பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் புதிய கூட்டத்தொடரை உரையாற்றி வந்து துவக்கி வைக்கிறார். அதே போல் மாநிலங்களவையை வந்து கலைக்க முடியாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 11, குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்னா 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். மொத்தம் 3 கூட்டத்தொடர்கள், 2 முறை வந்து இவர் கூட்டுவார். குறைஞ்சது 2 முறைனாலும் கூட்டியிருக்கணும். மக்களவையில் 2 ஆங்கில இந்திய நபர்களை வந்து இவர் நியமிக்கிறார். மாநிலங்களவையில் 12 நபர்களை நியமிக்கிறார். குடியரசுத் தலைவரின் நிதி அதிகாரங்களை ஆராய்க. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஏ மட்டும் தவறு. என்ன பார்க்கலாம், மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை மக்களவையில் சமர்ப்பிக்கிறார் என்பது தவறு. அதாவது ஆண்டு வரவு செலவு திட்டமானது குடியரசுத் தலைவரின் அனுமதியுடன் மத்திய நிதி அமைச்சர் தான் வந்து சமர்ப்பிப்பாங்க. சரிங்களா, மொத்ததெல்லாம் சரியானது. என்ன பார்க்கலாம், அவசர கால நிதி குடியரசுத் தலைவர் கட்டுப்பாட்டில் உள்ளது. சரி, மானிய கோரிக்கைகளை பரிந்துரைக்கிறார். சரி, நிதி குழுவினை அமைக்கிறார். இதுவும் சரியானது. அது மட்டும் இல்லாமல் அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் கொண்டவரும் குடியரசுத் தலைவர் தான். 13வது கேள்வி, இந்தியாவின் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்னா, ஆன்சர் ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர். அவர் தான் நெருக்கடி நிலையை அறிவிப்பார். 352 தேசிய நெருக்கடி நிலை, 356 மாநில நெருக்கடி நிலை, 360 நிதி நெருக்கடி நிலை. 14, இதுவரை அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் கேரளம். கேரளம் மற்றும் பஞ்சாபில் வந்து 9 முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. 15, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றிய கூற்றுகளை ஆராயவும். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபிசி சரி. பார்க்கலாம், குடியரசுத் தலைவர் தன் பதவி துறப்பு கடிதத்தை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்குவார். சரியானது, குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் பற்றி 14 நாட்களுக்கு முன்பே அவருக்கு தெரிவிக்க வேண்டும். சரியானது, இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்ற 2 அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். இதுவும் சரியானது, பதவி நீக்க தீர்மானத்தில் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 2/3 குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பது தவறு. 1/4 குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். 16, கூற்றுகளை ஆராயவும். இதோட ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, ஏ மட்டும் சரி. துணை குடியரசுத் தலைவர் நாட்டின் 2வது உயர்ந்த பதவி வகிக்கிறார். சரி, துணை குடியரசுத் தலைவர் பதவி இங்கிலாந்து துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது என்பது தவறு. அமெரிக்காவோட குடியரசுத் துணைத் தலைவரோட பதவி போன்றது. 17, கூற்றுகளை ஆராயவும். துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் அவருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். சரி, துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி, மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் ஆவார். இதுவும் சரி. குடியரசுத் தலைவர் பதவி என்னது ரோல் ஆகுது சரி, குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ளபோது அதிகபட்சமாக 1 வருட காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார் என்பது தவறு. அதிகபட்சம் 6 மாதத்திற்கு அவருடைய பணிகளை கவனிப்பார். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நம்ம அரசியலமைப்பு சட்டம் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தொடர் வழிமுறைகளை நமக்கு வழங்கவில்லை. சரிங்களா, மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் இவரை பதவி நீக்கம் செய்யலாம். அடுத்தது, மாநிலங்களவை தலைவரின் முடிவு வாக்கு பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு எதுனா, பிரிவு 100 ரொம்ப முக்கியமானது. முடிவு என்னன்னு பார்க்கலாம், மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது இப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். அவரின் முடிவிற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க இயலாது. சரிங்களா, ஒரு மசோதா நடுநிலையாக இருக்கப்போ இவங்க வாக்களிக்கலாம். பிரிவு 63 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் துணைத் தலைவர் நாட்டின் 2வது உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லுது. பிரிவு 66 ஒன்று என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தல் பற்றியது. எது வேணாலும் கேள்வி வரலாங்க, நம்ம குவஷின் மட்டும்தான் கேள்வி வரணும்னு சொல்லிட முடியாது. 19, கூற்றுகளை ஆராயவும்.
இந்தியாவின் பிரதமர் பதவி இங்கிலாந்தில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி, மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் பிரதமர். சரி, பிரதமர் தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிலை குறித்து முடிவு செய்கிறார். இதுவும் சரி, அமைச்சரவையின் தலைவர் என்பதும் சரி. அப்போ அனைத்துமே சரியானது. 20. நாடாளுமன்ற, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இரண்டும் சரி பார்க்கலாம். கூற்று 1, நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் அமைச்சராக நியமிக்கப்படலாம். சரி, அவர் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதும் சரியானது. சரிங்களா, இல்லாத ஒரு நபர் கூட நியமிக்கலாம், ஆனால் 6 மாதத்தில் அவரை ஏதாவது ஒரு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். 21. பிரதமர் குடியரசுத் தலைவருக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருக்கிறார் என்பது தவறு. குடியரசுத் தலைவருக்கு மக்களுக்கும் இடையே பாலமாக இருக்க மாட்டார், குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக இருப்பார் பிரதமர். நாட்டின் உண்மையான தலைவர் பிரதமர். சரி, முக்கிய செய்தி தொடர்பாளர் என்பதும் சரி, சர்வதேச மாநாடுகளில் இந்திய பிரதிநிதி என்பதும் சரியானது. இது அனைத்தும் பிரதமர் பற்றியே தான், அவருடைய பணிகள் தான். பிரதமரின் கடமைகள் பற்றி கூறும் அரசமைப்பு பிரிவு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பிரிவு 78. பாருங்கள், பிரிவு 74 ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு இருக்க வேண்டும் சொல்லுது. பிரிவு 74 ஒன்று அப்படி சொல்கிறோம். அடுத்து, இந்திய பிரதமர்களை வரிசைப்படுத்துக. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, BACD, லால் பகதூர் சாஸ்திரி, சரண் சிங், விபி சிங், ஐகே குஜ்ரால். பார்ப்போம் சரியான வரிசை எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொராஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, விபி சிங், சந்திரசேகர், நரசிம்மராவ், வாஜ்பாய், தேவகவுடா, குஜ்ரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங், மோடி அவர்கள். 24. மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீத உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருக்கலாம்னா 15%. 25. கூற்று 1, மத்திய அமைச்சர்கள் 3 பிரிவாக வகைப்படுத்தப்படுவார்கள். சரி, அது என்னென்ன? இராசாங்க அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். அதுவும் சரியானதுதான். நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே இராசாங்க அமைச்சர்கள் என்பது தவறு. மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு கேபினட் அமைச்சர்கள் என அழைக்கப்படுகிறது. 20. கேபினட் அமைச்சர்கள் அப்படின்னா இராசாங்க அமைச்சர்கள்னு யாருனம்னா, ஒதுக்கப்பட்ட துறைகளோட பொறுப்பு அமைச்சர்கள் தான் இராசாங்க அமைச்சர்கள். இந்திய நாடாளுமன்றத்தின் 3 பகுதிகள் யாருன்னா, மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர். கூற்றுகளை ஆராயவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டுமே சரி. இந்திய நாடாளுமன்றம் மக்களவை மாநிலங்களவையை கொண்டுள்ளது. சரி, எனவே ஈரவை சட்டமன்றம் என அழைக்கப்படுகிறது என்பதும் சரியானதே. 28. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைனா 238. அதாவது அந்தந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பாங்க, அதுதான் ஒரு கொஞ்சம் இன்டெரக்டாக உள்டாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். மொத்த உறுப்பினர்கள் எத்தனை? 250. அதில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வது 12. அடுத்து 29. மாநிலங்களவை, இதோடய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஏபி சரி, சி தவறு. என்னென்னு பார்க்கலாம். மாநிலங்களவை என்பது நிரந்தர அவை என்பது சரி. உறுப்பினர்கள் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என்பதும் சரி. 2/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார்கள் அப்படிங்கிறது தவறு. 1 ஆண்டுக்கு ஒரு முறை 2/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள். சரிங்களா, வருஷ வருஷம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். 3/1 அதாவது 1/3 உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார்கள். நான் கான்செப்டை மாற்றி சொல்லிட்டேன். பாருங்க, துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து மாநிலங்களவையோட பதவி வழி தலைவர் ஆவார். மாநிலங்களவை துணைத் தலைவரை வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள், அந்த மாநிலங்கள் உறுப்பினர்களே வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க. ஒரு மசோதா எவ்வளவு நாட்கள் நிலுவையில் இருந்தால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார் அப்படின்னா, 6 மாதம் கிடப்பு இருந்தால் அவர் கூட்டுக் கூட்டம் அழைப்பு விடுப்பார். மக்களவையும் மாநிலங்களவையும் சம அதிகாரம் கொண்டுள்ளவற்றில் தவறான ஒன்றை தேர்க. ஆப்ஷன் டி,
அகில இந்திய பணிகள் உருவாக்கம் மற்றும் நீக்கம். அதில் முழுவதுமே மாநிலங்களவைக்கு தான் பவர் அதிகம். வேறு இதிலலாம் சம பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது சமமான அதிகாரம்னா, அரசியலமைப்பு திருத்த சட்டம், குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தல், குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், இது எல்லாத்திலையும் சம உரிமை. 32 நிதி மசோதா, ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அனைத்துமே தவறு. எப்படின்னு பார்க்கலாம். மக்களவை மற்றும் மாநிலங்களவை அறிமுகப்படுத்த வேண்டும், தவறு. நிதி மசோதானாவே மக்களவையில் மட்டும்தான். நிதி மசோதாவை திருத்தம் செய்யும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உண்டு, மாநிலங்களவைக்கு திருத்தம் செய்யும் அதிகாரம்லாம் கிடையாது. சஜஷன் சொல்லலாம், அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியமும் மக்களவைக்கு கிடையாது. 30 நாட்களுக்கு மேல் மாநிலங்களவை நிதி மசோதாவை நிறுத்தி வைக்க முடியாது. 30 நாட்கள் கிடையாதுங்க, அது வந்து 14 நாட்கள் வரை தான் நிறுத்தி வைக்க முடியும். மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தால் மட்டுமே நிதி மசோதா சட்டமாகுங்கிறதும் தவறு. ஒப்புதல் கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒப்புதல் கொடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு சட்டமாக்கிடுவாங்க. இப்போ நிதி மசோதா பொறுத்தளவு ஃபுல் பவருமே மக்களவைக்கு தான். பாருங்கள், மாநிலங்களவையின் சட்டத்திருத்த முன்மொழிவுகளை மக்களவையை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 33 மக்களவைக்கு யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்னா 13 நபர்கள். சரிங்களா, ஆக்சுவலாக 20 நபர்கள் இருக்கிறது வந்து 20 கொடுத்துருக்காங்க, பட் இப்போ தேர்ந்தெடுக்கப்படுறது 13 மட்டும்தான். 530 13 ப்ளஸ் 2 சேர்த்துனா 545, 552 வரை எலிஜிபிள்ருக்கு, பட் 545 தான் செலக்ட் பண்ணுறோம். மக்களவையின் அதிபட்ச உறுப்பினர்கள் 552, தற்போது உள்ளது 545 சொல்லிட்டேன் நான். மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான வயது வரம்பு 25. மக்களவைத் தேர்தல் நடத்துகிற அமைப்பு பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். மக்களவைத் தேர்தலுக்காக நாடு முழுவதும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மக்கள்தொகை அடிப்படையில் தான் வந்து தொகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளது. 35 ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டுமே சரி. நிதி மசோதாவை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், சரி. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். லோக்சபானா என்னங்க, மக்களவை தான், அதை வேறு மாதிரி கொடுத்துருந்தேன். இரண்டுமே சரி. 36 தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 39, அதுவே மாநிலங்களவைக்கு 18. 37 சபாநாயகர் என்பவர், ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பி மட்டும் தவறு. பார்க்கலாம், சபாநாயகர் பார்த்திங்கன்னா மக்களவையின் தலைவர், சரி. மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டுக்கூட்டத்தை கூட்டுபவர் வந்து சபாநாயகர் கிடையாது. கூட்டுக்கூட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் தான் சபாநாயகர், கூட்டுபவர் குடியரசுத் தலைவர். நிதி மசோதாவை அங்கீகரிப்பவர் சபாநாயகர், சரி. கட்சி தகவல் தொடர்பான விவகாரங்களை இறுதி முடிவு எடுப்பவரும் சபாநாயகர் என்பது சரியானது. சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிறது யார் அப்படின்னா, மக்களவை உறுப்பினர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதே போல் மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் வந்து வரும் வரை இவர் தான் வந்து பதவியில் நீடிப்பார். ஆல்ரெடி யார் இருக்காங்கன்னா அவங்க தான் பதவியில் நீடிப்பாங்க. கீழ்கண்டவற்றில் பட்ஜெட் கூட்டத்தொடரை ஆராய்க, எது அப்படின்னா வந்து பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை இருக்கிறது தான் வந்து, சாரி, பிப்ரவரி முதல் மே வரை இருக்கிறது தான் பட்ஜெட் கூட்டத்தொடர். ஜூலை முதல் செப்டம்பர் வரை இருக்கிறது மழைக்கால கூட்டத்தொடர். நவம்பர் டிசம்பர் பார்த்திங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர். அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யப்படும் நபர்களை தவறானவற்றை தேர்க, ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். மற்றவங்க எல்லாமே அரசியலமைப்பு சட்ட விதிமுறைப்படி தான் பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க. யாரார், இந்திய குடிசலைவர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், தலைமை தேர்தல் ஆணையர், இவங்க எல்லாருமே. இது மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அதன்படி பதவி நீக்கம் செய்யப்படுபவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகளான அனைவருமே. இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர் பார்த்திங்க அப்படின்னா, அவருமே ஆளுநர் இந்த ரெண்டு பேருமே குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையும் வந்து பதவியில் இருப்பாங்க. எவ்வளோ நாள் வேணாலும் அவர் விரும்புனா வச்சுக்கலாம், இல்லைன்னா தூக்கிடலாம். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு பிரிவு எது அப்படின்னா, பிரிவு 76. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் என்பவர் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏபிசி, சரி. நாட்டின் உயர் சட்ட அதிகாரி, சரி. நாட்டில் அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை உண்டு, இதுவும் சரி. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பங்கு பெறுவார், ரெண்டு அவைகளிலும் பங்கு பெறுவார் என்பது சரி. நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் வாக்களிப்பார் என்பது தவறு. இந்த இரண்டு அவைகளும் கூடுறப்ப இவரும் பங்கு பெறுவார், பேசுவார், எல்லாம் பண்ணுவார், ஆனால் வாக்களிக்க மாட்டார். அதே போல்
நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைக்கும் அனைத்து சலுகைகளும் சட்ட விளக்கங்களும் இவருக்கும் கிடைக்கும். அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் தகுதி பெற்றிருக்க வேண்டும் என்பது சரியே, ஆனால் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்பது தவறு. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை வந்து அவர் பதவியில் இருக்கலாம். அது அவருக்கு என்னென்ன தகுதிலாம் பாருங்கள். உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் தகுதி பெற்றிருக்க வேண்டும், அதாவது உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டு நீதிபதியாக பணியாற்றியிருக்கணும், அல்லது உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கணும். அப்போ தான் இந்த பதவிக்கு அவர் எடுத்துக்குவாங்க. 43, உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலர் சரி, தன்னாட்சி பெற்ற அமைப்பு சரி, ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான அமைப்பு சரி, குடிமக்களின் உரிமை மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது என்பதும் சரியானது. புதுடெல்லியில் நம் இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா வந்து ஜனவரி 26, 28 1950. பாருங்க, இந்திய உச்சநீதிமன்றம் இந்திய சட்டம் 1935 கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் வயது வரம்பு பார்த்திங்கன்னா 65. பாருங்க, 5 ஆண்டுகள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும் அப்படின்னா 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருக்க வேண்டும், 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். நீதிமன்றத்தில் வந்து மாமலாக தொடங்குறப்ப 1950 வந்து பார்த்திங்கன்னா 8 நீதிபதிகள் இருந்தாங்க. குடியரசுத் தலைவர் வந்து அவங்கள நியமனம் செய்கிறாரு. அதே போல் நீதிபதிகள் பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் தான் கொடுப்பாங்க. 46, உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் எங்கே உள்ளதுன்னா புதுடெல்லி. ஆனால் குடியரசுத் தலைவரின் இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வந்து அமரலாம். பொறுத்துக்க ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2134. தனக்கே உரிய நீதி வரையறை பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள், ஆலோசனை நீதி வரையறை பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குதல், நீதி புனராய்வு என்பது மாநில சட்டமன்றங்களின் சட்டங்களை ஆராய்தல், மேல்முறையீட்டு நீதி வரையறை என்பது குற்றவியல் மற்றும் உரிமை வழக்கு தொடர்பானது. வேறு நல்லா இருக்குன்னு பாருங்கள், தனக்கே உரிய நீதி வரையறை 2 மாநில அரசுகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் 2 மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளாச்சு மத்திய மாநில அரசுக்கு இடையே அந்த பிரச்சனை இருந்தாலும் 2 மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைனாலும் உச்சநீதிமன்றம் தான் வந்து தீர்த்து வைக்கும். அதுவே பாருங்கள், மேல்முறையீடு எல்லாமே டேரெக்டாக பண்ணிட முடியாது, அடிப்படை உரிமைகள் சம்மந்தப்பட்ட வழக்கில் மட்டும்தான் வந்து மேல்முறையீடு செய்ய முடியும். மற்றபடிக்கு மாநில உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே குற்றவியல் மற்றும் உரிமையல் வழக்குகள் வந்து மேல்முறையீடு செய்ய இயலும். அதே போல் உச்சநீதிமன்றத்தின் ஆணை அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். அடுத்து தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் செயல்முறைகள் மற்றும் வழிமுறைகளில் மாற்றம் ஏற்படுத்தலாம். உச்சநீதிமன்றத்தோட தலைவரோட அனுமதி பெற்று அதோடய நடைமுறைகளை மாற்றம் செய்யலாம். அடுத்து புக்பேக் குஷின், நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் பிரதமர். ஒரு மசோதாவா நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையதுன்னா மக்களவைக்கு பொறுப்புடையது. சட்டம் இயற்றும் நடவடிக்கைகள் இந்திய நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னா மக்களவை சபாநாயகர். இந்த கூட்டத்தை கூட்டுபவர் தான் குடியரசுத் தலைவர். லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 25. இந்திய மாநிலங்களின் எல்லையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றது எதுனா நாடாளுமன்றம் தான். சாதாரண சட்ட முன்வரை அறிமுகப்படுத்தி அவங்க மாற்றம் செய்யலாம். கீழ்கண்ட எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடியை அறிவிக்கிறார்னா சட்டப்பிரிவு 360. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள் நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளதுன்னா மாநிலங்களுக்கிடையே பிரச்சனைனா என்னதுங்க தனக்கே உரிய நீதி வரையறை. ஒரு அடிப்படை உரிமைகள் சம்மந்தப்பட்ட வழக்குக்கு இதே தான்.
நீ இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எந்த முடிவினை எடுப்பாய் அப்படின்னா, இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த கேட்டுக்கொள்வது. கோடிட்டு எடுத்து நினைப்புங்க, டேஸ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் என்று நாடாளுமன்றத்தை அறிமுகப்படுத்த முடியாதுன்னா நிதி மசோதா. டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாகவும் செயல்படுகிறார்னா பிரதமர். டேஸ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ள உரிமை பெற்றவர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 65. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதி எண்ணிக்கை எதனா 28. பட் இப்போ மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, புக்கில் 20 கொடுத்துருக்காங்க பாருங்க. 66. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 250. சரி, இலக்கியம் கலை அறிவியல் துறைகளில் வந்து 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் நியமிக்கிறார். சரி, மாநிலங்களவை உறுப்பினருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 30. சரி, மாநிலங்களவை உறுப்பினர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் என்பது தவறு. ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் சரி. 67. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதி ஓய்வெறும் வயது 62 என்பது தவறு. 65. நடுவர் அரசின் மூன்றாவது அங்கம் நீதித்துறை. சரி, அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரத்துக்கு உட்பட்டது. சரி, உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து வகை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் என்பதும் சரியானது. அப்போது 2-4 சரி, 3 என்ன தவறு? இல்லை, உச்சநீதிமன்றத்தோட மேல்முறையீட்டு அதிகார வரம்பு கிடையாது, தனக்கே உரிய நீதி வரையறை அதில் வந்துடும். சரி சரி, பொறுத்துக்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 35124. பிரிவு 53 குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரம். பிரிவு 63 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம். பிரிவு 356 மாநில நெருக்கடி நிலை. பிரிவு 76 உள்நாட்டு நெருக்கடி நிலை. பிரிவு 352 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். இதுதான் இந்த பதிவு நடந்தது. அடுத்த தேர்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.